மக்கள் குரல் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் விசுவாசத்தோடு வந்திருக்கேன் அல்டிமேட் ஸ்டார் தலை குமார் சிறுத்தை சிவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாலாவது காம்பினேஷன் படம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று சென்டிமெண்ட் இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் இந்த தலையோட படம் என்டர்டெயின்மெண்டில் சென்டிமெண்ட் தலை தறிக்க ஓணும் தலை ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடலாம் அப்போது நம்மளெலாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளெலாம் என்னங்கிறதுல முக்கியமாக குறிப்பாக இந்த பொண்ணை பெற்றவங்க அப்பா அம்மா இருக்காங்கள்ல அவங்க அவசியம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு இந்த முன்னு உதாரணத்திலேயே நான் முன்னுரிலேயே எழுதிடுறேன் ஏன்னா அப்பா பொண்ணு பாசம் அதுவும் அந்த கிளைமேக்ஸில் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் நிச்சயமாக நெஞ்ச கணக்க வைக்கும் அந்த நேரம் நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் பின் ட்ராப் சைலன்ஸ் ஒரு நிமிஷம் விழிபோரம் கண்ணீர் கூட வந்துடும் காரணம் பெத்த பொண்ணு அப்பா பாசம் அந்த அளவுக்கு அஜித் சொல்லி நிற்க வச்சுருக்கார் சொல்கிற விஷயம் ஒன்று தான் குழந்தைகளை வளர்க்காதீர்கள் வளர விடுங்கள் இது தான் மெசேஜ் உள்ளபடியும் மனசுக்கு நிறைவாக இருந்தது இப்போ கதைக்கு வந்துடுவோம் கதை நாலு களத்தில் ட்ராவல் ஆகுது ஒன்று தேனி மாவட்டம் இன்னொன்று மும்பை நகரம் மூணு கார்பரேட் நிறுவனம் நாலு விவசாயிகள் பங்காளிகள் இப்படி இந்த கலவையில் சிறுத்தை சிவா அஜித் காம்பினேஷன் ரசிகர்களுக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருந்த படம் பொங்கலுக்கு அவங்க ரசிகர்களுக்கு தலை பொங்கலாக வந்திருக்கு இந்த அஜித்தினுடைய கூட்டணியினுடைய வெற்றிக்கு திரைமளவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் பெரிய பலம்னு சொல்லணும் கேமராமேன் வெற்றி ஆகட்டும் ஸ்டண்ட் டேரக்டர் திலீப் சுப்பராயன் ஆகட்டும் அதுக்கு பிறகு இசையமைப்பாளர் ஆகட்டும் அதுக்கு பிறகு எடிச்சர் ரூபனாகட்டும் அப்படி இந்த படத்தை உங்களுக்கு ஒரு கிராண்டியராக கொண்டு வந்து நடத்தியிருக்காங்க பொங்கல் விருந்தா அஜித்குமார் அந்த அஜித்குமாரை பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் அந்த கெட்டப் ரெண்டு கெட்டப்பில் வர்றார் ஒன்று வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டுன்னு எல்லோரும் பிராண்டட் ஒன்று இருக்குது இல்லையா அந்த கிரே ஹேர் கிரே தாடி கிரே முறுக்கு மீசை இன்னொன்று கான்ட்ராஸ்டாக பிளாக் ஹேர் பிளாக் மிஸ்டேக் அண்ட் பிளாக் தாடி அந்த கெட்டப்பில் அவர் வந்து நிற்கும்போது ரெண்டுத்துக்கும் தலைமுடியில் எப்படி அந்த தாடியில் வித்தியாசத்தை காமிச்சிருந்தாரோ அந்த கேரக்டர் வைஸ் அவர் பண்ணியிருக்கிறதும் மனசை தொட்டு நிற்கிற அளவுக்கு பண்ணியிருக்கார் டைலாக்ஸ் எடுத்து சிவா வந்து எப்படி வேணாலும் எழுதி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த டைலாகை பேசுகிறதுக்கு ஒரு ட்ரெண்ட் ஒரு மாடுலேஷன் இருக்கும் இல்லையா அதை அழகாக இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கார் இப்போது வாழ்க்கையில் ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்லை ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் டிக் அதுக்கு பிறகு கஜபதி பாபு அந்த வில்லனை நேருக்கு நேர் சந்திக்கும்போது எகிரி அடிச்சேன்னு வை இந்த இடத்துல ஏரியாவை கூட வாங்க முடியாது ஏன் மூச்சு கூட விட முடியாதுன்னு அவருக்கு சவால் விட்டு சொல்கிற இடமா இருக்கட்டும் பாண்காலிகளே அடித்து துவைக்கட்டும்மா அப்படின்னு கம்பீரமாக குரல் கொடுத்து நிற்கிற போதும் இப்படி ஒவ்வொரு ஃப்ரேமும் அது அஜித் ரசிகர்களுக்காகவே வச்சு எழுதப்பட்ட சிறுத்தை சிவாவினுடைய வசனம் அவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் சரி இப்போ இந்த ட்ராக்கு வந்திருப்போம் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு டைலாக் சொல்லி பேசுவார் பாருங்கள் என் பேர் தூக்குதுறை மாவட்டம் தேனி கிராமம் கொடிவிழார் கிராமம் பொண்டாட்டி நிரஞ்சனா பொண்ணு ஸ்வேதா ஒத்தக்கு ஒத்தி வரியா அப்படின்னு சவால் விட்டு நிற்கும்போது அவர் ஆடியன்ஸை பார்க்கணுமே தலை ரசிகர்களுக்கு அப்படியே சிரித்துட்டு நிற்கிற அளவுக்கு தேட்டரில் கைதட்டல் ஆரவாரம் அலப்புறம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது நகர்ந்து போகிற கிடையில் அஜித்தை வந்து அவர்கள் ரசிகர்கள் மட்டும் அந்த அளவுக்கு பார்க்கல அவருடைய என்ட்ரியில் நமக்கு அந்த ஏற்கலப்பையை தோளில் தூக்கிட்டு வர ஸ்டைலாகட்டும் அந்த காலை முழங்கால் அப்படி தூக்கி அந்த வேட்டியினுடைய வேட்டின்னு சொல்லும்போது படத்தில் அவர் வேட்டி கட்டிட்டு வர அழகே அழகு தான் அந்த வேட்டியின் நுனியை பிடிச்சிக்கிட்டு நடந்து வர ஸ்டைலும் கூலிங் கிளாஸ் அதை லாபகமாக கண்ணில் மாட்டி அதை அப்படி ஸ்டைலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதாகட்டும் மோட்டார் சைக்கிளில் லாபகமாக ஏறி உட்காந்து அதுவும் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் படம் முழுக்க அவர் ஹெல்மெட் போட்டுட்டு தான் மோட்டர் சைக்கிளில் ஏறுறார் வரார் உயிர்கவசம் தலைக்கவசம் உயிர்கவசம்னு போக்குவரத்து பள்ளி சொல்கிறாங்கல்ல அதை அங்கங்கே ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சமீக விழிப்புணர்வுக்கு இந்த ஹெல்மெட் அந்த வண்டியில் ஏறி ஸ்டார்ட் பண்ணி போகிற வேகம் இது ஒவ்வொன்றும் 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 ரசிகர்கள் தலை ரசிகர்களை தரையிலிருந்து எகிரி குதிக்க வைக்கும் அந்த அளவுக்கு அவரை பர்ஃபார்மன்ஸில் வேலை வாங்கியிருக்கார் செருத்த சிவா உயிரை கொடுத்து பண்ணியிருக்கார் இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அஜித்குமாரோடு அவர் தான் மெயின் அதுக்கு அடுத்தது நயனதாரா ஹீரோயின் அதுக்கு பிறகு ரோபோ சங்கர் தம்பி ராமையா யோகி பாபு கஜபதி பாபு அவங்க பிரதான கதாபாத்திரங்களை வச்சு ஒரு பெரிய நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலுமே இருக்குது விவசாய குடும்பம் அது ஒரு பேக்ட்ராப்பில் கதை நகருது கார்ப்ரேட் கம்பெனி அது ஒரு பேக்ட்ராப்பில் நகருது பட்டணத்துக்கும் கிராமத்துக்கும் நடுவில் அஜித்தை வச்சு கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் இந்த படத்தை சொல்லியிருக்காருன்னா விறுவிறு விறுன்னு நகர்த்திட்டு போயிருக்கார் ஆனால் நமக்கு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்னென்னா இடைவேளை வரைக்கும் பொறுமை தேவைன்னு நினைக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அருமை அருமைன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அந்த பொண்ணப்பத்த அப்பாக்கள்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து கண்களபடியே நல்ல ஒரு படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற திருப்தியோடு வெளியில் வந்துட்டுருக்காங்க மாஸ் ஹீரோவுக்கு சென்டிமெண்ட்டையும் சொல்ல வச்சு அதில் என்டர்டைன்மெண்ட்டையும் புகுத்தி இருக்காங்க இது உள்ளபடி ஏன்னால் இந்த குடும்பப்படம் எடுத்ததில் ஒரு பெரிய பங்கு ஆரம்பத்தில் சொல்லியே ஆகணும் சத்யஜோதி தியாகராஜன் அவங்க குடும்பம் தான் இந்த படத்தை எடுத்திருக்கு குடும்ப படம் எப்படி எடுக்கணும்னு அவங்க எந்த படம் எடுத்தாலும் ஒரு தரமான படமாக எடுப்பாங்க எடுத்து நல்ல வரவேற்பு பெறுவாங்கிறது முந்தைய படங்கள் எல்லாம் அவங்க நிரூபிச்சிட்ருக்காங்க அந்த வரிசையில் ஒன்றரை வருஷம் இடைவெளிக்கு பிறகு ஒரு அஜித்தை இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க குடும்ப படம் அதில் இந்த குழந்தை அனிகா அந்த ஏற்கு முந்தையே அஜித்தோட முந்தைய படங்களில் பார்த்தோம் அப்போ குழந்தை நட்சத்திரம் குட்டியாக இருந்தது இப்போ கொஞ்சம் வளர்ந்து அது அப்பா பொண்ணு அந்த பாசத்தில் அவங்க ரெண்டு பேரும் பேசி பதினஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைகளை வளர்த்தா இப்படித்தான்னு சொல்லிட்டு அந்த அஜித் நிறுத்தி கண்கலங்கு வைக்கும்போது அந்த குழந்தைகளுடைய நடிப்பும் அப்படி மேலே வசந்துக்கிட்டே இருக்குது நயனதாரா இன்றைக்கி பொம்பளை சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு பிராண்டட் நேம்போடு வந்துட்டு ஒவ்வொரு படத்துலையும் கிடைக்கிட்டு இருக்காங்க இண்டிவிஜுவாலிட்டியோட இதில் அஜித் குமாரோட காம்பினேஷன் சேர்ந்துருக்காங்க அதை பார்க்கும்போது பூவா தலையாக போட்டு பாரு நீயா நானாக பார்த்து விடு அப்படி தான் அஜித்துக்கு சவால் விடுற அளவுக்கு கூடிய நடிப்பு வந்தார் நின்றார் வென்றார் நயன்தாரா சபாஷ் அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கணும் இமான் விமான பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராப்பில் வர ஃபைட்டுக்கு அவர் பேக்ட்ராமில் கொடுக்குற அந்த பிஜிஎம் இருக்குது பாருங்கள் அப்படி உணர்ச்சியை தூண்டி வைக்கக்கூடிய ஒரு பிஜிஎம் பாட்டு இப்போ கூட நீங்கள் பாருங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம் அப்படி டக்குன்னு திரும்பி அந்த கண்ணான கண்ணேன்னு அந்த சாங்கு வரும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி அந்த கைவேலையை விட்டுட்டு பார்க்க வைக்கும் உட்காந்த ட்ரெய்லர்லையே அப்படி இருந்ததுன்னா முழு படத்தில் அந்த பாட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக இறங்க அளக்கூடிய அளவுக்கு இமான் இசையை போட்டிருக்கார் அந்த பாட்டினுடைய குரலும் அப்படியே செவி மடல்களை சுகமாக தரடி கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடம் அஜித் சிவா ரெண்டு பேர் காம்பினேஷனில் இந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டில் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டில் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த திரை மரத்தத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது